தீபாவளி அப்போ இங்க பாருங்க, பொதுவா அமாவாசை பௌர்ணமி அப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா, வருஷத்துல ஒரு நாள் மட்டும் குளிக்கலாம், அதுக்கு பேர் தான் தீபாவளி. நம்ம தாத்தா பாட்டி என்ன பண்ணியிருக்கிறாங்க, வருஷத்துல ஒரு நாள் அந்த நாள் மட்டும் அமாவாசை அன்னைக்கு சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாலேயே பிரம்ம முகூர்த்தத்தில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டா ஒரு வருஷத்துக்கு கால்சியம் கிடைக்கும்னு கண்டுபிடிச்சி அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிங்கன்னு சொல்கிறக்கு பொதுவாக நரகாசுரன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி நம்மளையெல்லாம் குளிக்க வச்சுருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், தீபாவளி அப்போ பட்டாசு வாங்குவோம், புது துணி போட்டுக்குவோம், சினிமாவுக்கு போவோம், நகை வாங்கிக்குவோம், பலகாரம் சாப்பிடுவோம், குளிக்க மட்டும் மாட்டோம். அன்னைக்கு ஒரு நாள் சூரிய வெளிச்சத்துக்கு முன்னாலேயே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் ரூல்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து விளக்கு, விதி விளக்குன்னு வச்சுக்கங்களேன். அதெல்லாம் அதான் சொல்லுங்களேன், நம்ம தாத்தா பாட்டி கண்டுபிடிச்சது ஆராய்ச்சி பண்ணுறக்கே இந்த ஜென்ம பத்தாது. அவங்க ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டாங்க, நமக்கு ரீசன் சொல்ல தெரியாமல் இதையும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறோம். ஸோ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ஒரு அருமையான பழக்கம். கண்டிப்பாக குறைஞ்சது மாதம் ஒரு முறையாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் பொழுது நாம் ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த மாதிரி மேலும் பல வீடியோக்களுக்கு சா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.